ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? எஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம ஐயாவுடைய வணக்கம். ஆகாமிய நாம வந்து ஐயாவுடைய ஆகாமிய கர்மா புக்கை எடுத்து ஒவ்வொரு சாப்டரா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு பார்க்க போற சாப்டருடைய பேர் பாத்தீங்கன்னா ஆகாமிய கர்மா. என்ன சித்திரமா, நம்ம இதுக்குள்ள போலாமா? போலாம் கண்டிப்பா. ஓகே. இதுவரையிலும் பிராராப்த கர்மா என்றால் என்ன, சஞ்சித கர்மா என்றால் என்ன என்பதை பார்த்தோம். அடுத்து நாம் பார்க்க வேண்டுவதுதான் ஆகாமிய கர்மா. சஞ்சிதா என்பது நம்முடைய மொத்த சேமிப்பு. அதிலிருந்து நாம் செலவு செய்ய எடுத்து வந்தது பிராராப்தம். பணத்தை இல்லாமல் அதில் ஒரு பகுதியை முதலீடாகவும் செய்து விடுகிறோம். அந்த முதலீட்டிலிருந்து புதிய வருவாய் ஏற்பட்டு விடுகிறது. இப்படி நாம் கர்மாவை அனுபவித்து கழித்து விடுவதோடு மட்டும் இல்லாமல் புதியதாக புது கர்மாவை சம்பாதித்து விடுகிறோம். இதுதான் ஆகாமிய கர்மா. இந்த ஆகாமிய கர்மா அனைத்தும் நாம ஏற்படுத்தி கொண்டவை. இவை நமது மொத்த சேமிப்பில் சேர்ந்து விடுகின்றன. இவை நமது சஞ்சித கர்மாவாக மாற்றம் பெற்று விடுகின்றன. ஓகே, இப்போ நம்ம இதுவரைக்கும் சஞ்சித கர்மானா என்ன, பிராராப்த கர்மானா என்னன்னு பார்த்தோம் முன்னாடி. இன்னைக்கு நம்ம ஆகாமிய கர்மா அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ சஞ்சித கர்மானா என்ன, இப்போ நம்ம பல பிறவிகள்ல முன் ஜென்மங்கள்ல சேர்த்து வச்ச மொத்த கர்மாக்களோட குவியல் தான் சஞ்சித கர்மா. பிராராப்த கர்மாங்கிறது நம்ம இந்த பிறவியில இப்போ பிறந்ததுல இருந்து மரணம் வரைக்கும் அனுபவிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, கொஞ்ச அளவிலான ஆமா கர்மாக்களின் ஆ தொகுப்பு தான் ஆமா ஆமா பிராராப்த கர்மான்னு சொல்லறோம். இப்போ அப்படி எடுத்துட்டு வந்திருக்கும் போது நம்ம புதிதாகவும் நல்ல வினைகள் தீவினைகளை செய்யறோம், செயல்கள் செய்யறோம். அப்போ நமக்கு கர்மா ஆமா உருவாகுது, அந்த கர்மா தான் ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடியே ஐயா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம கிட்ட பணம் நிறைய இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருப்போம், அதுதான் சஞ்சித கர்மான்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு, ஆமா எவ்வளோ தேவையோ அதை எடுத்துட்டு வந்து செலவு ஆமா செய்வோம், அதுதான் பிராராப்த ஆமா கர்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ செலவு செய்யறதுக்காக நம்ம எடுத்துட்டு வந்திருக்கும் போது செலவு மட்டும் செய்யறது இல்லை, ஏதாவது பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம், அப்ப இன்கம் வந்துருது, வரவு வந்துருது ஆமா இல்லைங்களா. ஆமா இப்படி புது புதியதாக சேரக்கூடிய கர்மா தான் ஆகாமிய கர்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ மூவில கூட பார்த்திருப்போம், இந்த 30 நாள்ல 3000 கோடி செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அதை செலவு பண்றது தான் அதோட இன்டென்ஷன். செலவு பண்ணிட்டு இருக்கும் போது கடகடன்னு பணம் குறையும், திடீர்னு பார்த்தா வரவு வந்து அந்த ரூம் ஃபுல்லா பணம் வந்து இருக்கிற மாதிரி ஆயிடும். இதை ஆமா உதாரணமா ஆ எடுத்துக்கிட்டா கூட ஈஸியா நமக்கு புரியும். ஆமா ஓகே சித்ரம். எல்லா கர்மாக்களுடைய மூலதனமே இந்த ஆகாமியம்தான். ஆகாமிய கர்மா தான் சஞ்சித கர்மாவாக சேமிக்கப்படுகிறது. அதுதான் பிறகு பிராராப்த கர்மாவாக அனுபவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நம்முடைய பிராராப்த கர்மாவின்படி நமக்கு ஏற்படும் சோதனைகளிலிருந்து நம்மை காப்பாற்ற இறைவனும் கூட சஞ்சித கர்மாவில் இருந்துதான் எதையாவது எடுத்து கொண்டு வர வேண்டி உள்ளது. சஞ்சித கர்மாவில் இருந்து இறைவன் நமக்கு வேண்டியதை எடுப்பதற்கு பதிலாக ஆகாமிய கர்மாவில் இருந்தும் எதையாவது எடுக்க முடியும். எடுக்க முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு வந்து ஐயா வந்து ஒரு உதாரணமாகவும் சொல்றாங்க. என்னன்னா, மாணவர்கள் தேர்வு எழுதுவதை பற்றி நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கின்றோம். சில வேளைகளில் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாட திட்டங்களையும் மீறி தவறுதலாக கேள்விகள் கேட்டுவிடுவது உண்டு. அந்நிலையில்
அந்த கேள்விக்கு பதிலளிக்க முனைந்தவர்கள் அனைவருக்கும் முழு மதிப்பெண் கொடுத்து விடுவது உண்டு. ஆனால் அந்த கேள்வியை கண்டு கொள்ளாதவர்களுக்கு அப்படி மதிப்பெண் கொடுப்பது கிடையாது. ஏதாவது எழுதி இருந்தால் தானே மதிப்பெண் கொடுக்க முடியும். ஆகாமிய கர்மா என்பது இதுவரை இல்லாத ஒன்று, இனிமேல் தான் ஏற்படக்கூடிய ஒன்று. அதனால் நமது ஆகாமிய கர்மாவில் இருந்து வந்த எந்த நன்மையையும் இறைவனால் கூட எடுத்து கொடுக்க முடியாது. இறைவனால் எடுத்து கொடுக்க முடிந்தது எல்லாம் சஞ்சித கர்மாவில் இருந்து எதையாவது எடுத்து கொடுத்து உதவுவதுதான். ஓகே, இப்போ ஆகாமிய கர்மானா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த ஆகாமிய கர்மா தான் எல்லா கர்மாக்களுக்கும் மூல காரணமா இருக்குது. எப்படி அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அந்த ஆகாமிய கர்மா என்ன ஆகுதுன்னா சஞ்சித கர்மாவில போய் சேருது. அப்புறம் நம்ம ஆமா இந்த பிறவியில கழிக்கிறதுக்காக எடுத்துட்டு வரோம் பிராரத கர்மா, அந்த ஆமா சஞ்சிதத்திலிருந்து தான் ஏற்படும். அப்ப அதுவும் ஆகாமிய கர்மா தான். அப்ப இந்த ஆமா ரெண்டு கர்மாக்களுக்குமே மூல காரணமா இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த ஆகாமிய கர்மா தான். அப்போ ஆமா நம்முடைய விதிப்படி நம்மளுக்கு வந்து பிராராப்த கர்மா படி நமக்கு சோதனை ஏற்படுது. அப்படி பிரச்சனை ஏற்பட்ட உடனே அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக இறைவனும் என்ன செய்யறாரு அப்படின்னா, சஞ்சித கர்மாவில இருந்து தான் எதையாவது எடுத்து கொடுத்து நம்மளை காப்பாத்துறாரு. ஆமா அப்போ இந்த காப்பாத்தணும். ஆகாமியம்தான் எல்லாத்துக்குமே மூல காரணமா இருக்குது. இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, இறைவன் வந்து சஞ்சித கர்மாவிலிருந்து எடுத்து கொடுத்து காப்பாத்தாம ஆகாமிய கர்மாவிலிருந்தே எதையாவது எடுத்து கொடுத்து காப்பாத்திட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. முடியவே முடியாது. ஆனா அப்படி கொடுத்தா நல்லாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமா ஏன்னா அது கண்டிப்பா. இன்ஸ்டண்டா இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ஆமா ஏதாவது ஒரு நல்ல செயல் செஞ்சு அதை தீர்த்துக்கிற மாதிரி இருக்கும். உடனே, ஆமா ஆனா நாளைக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சு இன்னைக்கு ஏதாவது நல்லது பண்ணிடலாமே, அது வந்து நாளைக்கு நம்மளை காப்பாத்திடுமே அப்படின்னு நம்ம ஈஸியா பண்ணிட்டு போயிடலாமே. ஆமா, ஆனா அது வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிதான் ஐயா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எக்ஸாம் எழுதும் போது அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து ஏதாவது கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னாக்க, ஆமா அதை நம்ம அட்டன் பண்ணிருக்கிற பட்சத்துல ஃபுல் மார்க் கிடைச்சிரும் நமக்கு. அட்லீஸ்ட் கொஸ்டின் நம்பர் எழுதியிருந்தாவே ஃபுல் மார்க் கிடைக்கும். ஆனா அதை எழுதுல அட்டன் பண்ணலன்னா அது மார்க் கிடைக்காது. அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஏற்கனவே நல்ல வினைகள் செஞ்சிருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த சஞ்சித கர்மாவிலிருந்து எடுத்து கொடுக்க முடியும். ஆகாமிய கர்மாங்கிறது புதிதாக இனிமேதான் உருவாக போக கூடிய கர்மா, அதனால அதுல இருந்து எடுத்து கொடுக்க முடியாது அப்படி சொல்றாங்க. ஆமா எனக்கும் பாத்தீங்கன்னா சித்திரம், அந்த எக்ஸாம்ல இப்ப ஒரு எது சொன்னீங்க பாருங்க, அது எனக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கு. ஏன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் கொடுத்துட்டு நம்ம அந்த கொஸ்டின் மார்க் எழுதி இருந்தாலும் இப்போதான், அது 10 மார்க்கா இருந்தாலும் 15 மார்க்கா இருந்தாலும் ஃபுல் மார்க் நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது. அது அப்ப தெரியல, அது என்னன்னு தெரியல. கண்டிப்பா. ஆனா இப்ப வந்து அது எப்படி வேலை செய்யறது அப்படின்றது இப்ப ஐயாவுடைய புக்கை படிக்கும் போது எனக்கு ஷாக்கா இருக்குது. ஆமா, நம்ம படிச்சு எழுதும் போது கூட அரை மார்க் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏதாவது மிஸ்டேக் இருந்து. ஆனா அது அதை அட்டன் பண்ணாவே நமக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். ஆகாமிய கர்மா எப்படி நிகழ்கின்றது, அதுக்கு ஐயா வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாருமா. ஒரு பண்டிதருடைய தோட்டத்துக்குள் பசுமாடு ஒன்று புகுந்து விட்டது. அந்த பண்டிதர் ஒரு கம்பை எடுத்து மாட்டை அடித்து கொன்று விட்டார். எல்லோரும் அவரிடம், பசுவை கொன்றது பாவம் அல்லவா என்று கேட்டனர். அவர் அதற்கு, கைகள் இரண்டும் தேவர்கள் தலைவன் இந்திரனுக்கு சொந்தமானவை, ஆகவே கைகளால் செய்யும் பாவங்கள் அனைத்தும் இந்திரனையே சேரும் என்று அந்த பண்டிதர் கூறிவிட்டார். ஒரு நாள் அந்த பண்டிதர் தோட்டத்திற்கு நீர் விட்டு அதனை பராமரித்துக் கொண்டிருக்கும் போது இந்திரன் ஒரு அழகிய பெண்ணுடைய வடிவில் அங்கே வந்து தோட்டத்தையும் தோட்டத்தில் உள்ள மலர்களையும் பார்த்து வியந்தார். இவ்வளவு அற்புதமான தோட்டத்தையும் இந்த மலர்களையும் உருவாக்கியது யார் என்று கேட்டார். அந்த பண்டிதரும், நானே பாடுபட்டு எனது சொந்த கைகளால்
ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உருவாக்கியதுதான் இந்த தோட்டம் என்று கூறினார். உடனே இந்திரன் தனது சுய உருவுக்கு வந்து தோட்டத்தை உருவாக்கும் போது உமக்கு சொந்தமாயிருந்த கைகள் பசுமாட்டை கொல்லும் போது மட்டும் எப்படி எனக்கு சொந்தமாகிவிட்டன? அதை தெரிந்து போகத்தான் வந்தேன் என்று கேட்டார். ஆகாமிய கர்மா அனைத்தும் முழுக்க முழுக்க நமக்கு மட்டுமே சொந்தமானவை. அவற்றை நாம் மட்டுமே ஏற்படுத்தி உள்ளோம். எனது விதிதான் காரணம் என்றோ, எனது முன் வினைதான் காரணம் என்றோ கூறிவிட முடியாது. சரி, அதாவது இந்த ஆகாமிய கர்மா வந்து இவ்வளவு முக்கியமானதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? மத்த ரெண்டு கர்மாக்களுக்கும் இதுதான் மூல காரணமா இருக்குது அப்படின்னு. அப்படி முக்கியமான அந்த ஆகாமிய கர்மா எப்படி உருவாகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குதான் இந்த ஸ்டோரி சொல்றாரு. அந்த பண்டிதரின் தோட்டத்துல வந்து பசுமாடு வந்து பயிர்களை சாப்பிட்டு போயிடுது. அவர் வந்து அந்த பசுமாட்டை அடிச்சு கொன்னுடுறாரு. எல்லாரும் இது வந்து பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, என்னோட கைகள் வந்து தேவர்களின் தலைவன் இந்திரனுக்கு சொந்தமானது, அதனால அந்த பாவம் எல்லாம் அவருக்கு தான் போய் சேரும்னு சொன்ன உடனே, அப்ப இந்திரன் வந்து பெண் வேடத்துல வந்து பாக்குறாரு அந்த தோட்டத்தை. அப்ப இந்த அழகான பூக்கள் எல்லாம் யாரு இப்படி எல்லாம் பராமரிச்சு இது பண்ணதோடனே, நானே என்னோட ரெண்டு கையால வந்து இது பண்ணேன்னு அந்த பண்டிதர் சொல்லும்போது, அப்பதான் அவன் சுய உருவத்துக்கு வந்து சொல்றாரு, பசுமாட்டை கொல்லும் போது மட்டும் எனக்கு சொந்தமா இருந்த அந்த கைகள் வந்து இப்ப எப்படி உங்களுக்கு சொந்தமாச்சு அப்படின்ட்டு கேக்குறாரு. அப்போ இங்க வந்து அந்த செயல், இப்ப நம்மள பல பேரும் அப்படிதானே இருக்கோம், பல பேர் அப்படிதான், என்னன்னா நல்லது நடந்துருச்சுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு, நான் தான் செஞ்சேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிறோம். அதுவே அது நெகட்டிவாவோ ஃபெயில்யூராவோ போகும்போது என்ன சொல்றோம், அவங்க காரணம் இவங்க காரணம் அது சரியில்லை அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. ஈவன் சமையல் செய்யும்போது கூட நல்லா இருந்துச்சுன்னா நான் பண்ணேன் எப்படி பண்ணது ஆமா தெரியுமா ஆமா அப்படின்னு நான் ரொம்ப சொல்லுவோம். கஷ்டப்பட்டு அதை இது இல்லைன்னா இல்ல காய். பண்ணேன். ஆமா, இப்ப ஆமா நம்ம குழந்தைகள் கூட என்ன சொல்லுவாங்க, நல்ல மார்க் வந்துடுச்சுன்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன் தெரியுமா அப்படி சொல்லுவாங்க. ஏன் இந்த டைம் மார்க் குறைஞ்சிருச்சு அப்படி கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, மிஸ் வந்து போர்ஷன் கவர் பண்ணல, இல்ல நீங்க சரியா சொல்லி கொடுக்கல, இந்த மாதிரி காரணங்கள் சொல்லுவாங்க. சோ ஆமா அப் கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்தது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க பசங்க. ஆமா, ஆனா இந்த செயல் வந்து நம்ம தான் செஞ்சிருக்கோம். சோ இதுக்கு வந்து நம்ம தான் பொறுப்பு, அடுத்தவங்களோ எதுவோ யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆகாமிய கர்மாவுக்கு முழுக்க முழுக்க நாம மட்டும்தான் காரணம், காரணம் வேற யாரோ இல்ல விதியோ காரணம் கிடையாது. அனைத்தும் சில சூழ்நிலைகளை நமக்கு அமைத்துக் கொடுக்கின்றன என்பதை உண்மை என எடுத்துக்கொண்டாலும், ஆகாமிய கர்மா என்பது முழுக்க முழுக்க நம்முடைய சொந்த விருப்பத்தின் மூலம் ஏற்படுகின்றது. பிராரப்த கர்மாவின் மூலம் ஏதாவது ஏற்படுவதாக இருந்தால் அதற்கு நாம் பொறுப்பு கிடையாது. ஆனால் பிராரப்த கர்மா என்பது வெறும் சூழ்நிலை மட்டுமே. செயல் முழுவதும் நம்முடைய கைகளிலேயே உள்ளது. நாம் செய்யாத தவறுக்கு ஒருவர் நம்மை குற்றம் சாட்டுவதாக வைத்துக் கொள்வோம். இப்போது அவர் மீது கோபம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த கோபம் நம்மை அறியாமல் ஏற்பட்டு விடுகிறது. கோபம் ஏற்பட்டதால் நாம் அவரை திட்டி விடுகிறோம். அவர் நமக்கு கீழே வேலை பார்ப்பவராக இருக்கும் பட்சத்தில், ஆனால் அவரே நமது மேல் அதிகாரியாக இருக்கும் பட்சத்தில் நாம் அவரை திட்டிவிட மாட்டோம். வேண்டுமானால் மனதிற்குள்ளேயே அவரை திட்டிக் கொள்வோம். நமக்கு ஏற்படும் உணர்வுகள் நம்மை அறியாமல் ஏற்பட்டாலும் அவற்றை செயலாக மாற்றுவது நமது கைகளிலேயே உள்ளது. நமக்கு ஏற்படும் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் நம்முடைய இயல்போ அல்லது நமது பிராராப்தமோ காரணமாக இருந்தாலும், நமது செயல்கள் அனைத்தும் நாம விரும்பி செய்யக்கூடியவையே. அதனால்தான் ஒருவர் மீது வெளிப்படையாக கோபம் கொள்வதும் பிறிதொருவர் மீது வெளிப்படையாக கோபம் கொள்ளாதிருப்பதும் சாத்தியமாகிறது. இப்போ
இந்த ஸ்டோரியில பார்த்தோம் இல்லைங்களா, அவர் ஆமா வந்து அந்த பசுமாட்டை அடித்து கொள்ளும் போது அது இந்திரன் தான் பொறுப்புன்னு சொல்றாரு. அந்த தோட்டத்துல பூ வந்து அழகா இவ்வளவு பராமரிப்பு பண்ணிருக்கு, அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்றது இல்லைங்களா, என்னாலதான்ட்டு. அது எப்படிங்கிறது தான் இன்னும் கொஞ்சம் ஆமா விளக்கமா அதுல சொல்றாங்க. இப்போ பிராராப்த ம் கர்மா, அதாவது நம்மளோட விதிப்படி நம்மளுக்கு சூழ்நிலைகள் உருவாகுது. அந்த பிராராப்தம் நமக்கு வெறும் சூழ்நிலைகளை மட்டும்தான் உருவாக்க முடியும், செயல் வந்து நம்மளோட கையில தான் இருக்கு அப்படிங்கிறாரு. எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம செய்யாத ஆ ஒரு தவறுக்கு நம்ம மேல குற்றம் சுமத்திடுறாங்க, இப்போ நமக்கு கோபம் வந்துடுச்சு, இதுதான் நம்மளோட பிராராப்தம், அதாவது சூழ்நிலை. இது வந்து நம்மளை அறியாமல், இது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை. இப்போ கோபம் ஆ வந்துடுச்சு, இதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அந்த கோபத்தை செயல்படுத்துறோமா இல்லையா, அதாவது ஆமா ஆ திட்டுதல் அப்படிங்கிற செயல் வந்து செய்யறோமான்னா, நம்மளோட மேலதிகாரியா இருக்கிற பட்சத்துல நம்ம திட்டமாட்டோம், ஆ நம்ம மேல குற்றம் ம் சுமத்தியவர். நமக்கு கீழே வேலை பார்க்கிறவரா இருக்கும்போது கண்டிப்பா திட்டிடுவோம். அப்போ ஆமா இந்த மாதிரிதான் செயல் வந்து நம்மளோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குது, முழுக்க முழுக்க நாம விரும்பிதான் செயலை செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த அந்த உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் வேணும்னா நம்மளோட பிராராப்தம் விதி இவைகள் எல்லாமே காரணமா இருக்கலாம், ஆனா ஆ நம்மளோட செயல்கள் எல்லாத்துக்குமே நாம மட்டுமே தான் முழுமையான பொறுப்பு. அதனாலதான் நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு கேப் கிடைக்குது. ஒருத்தர் மேல வெளிப்படையா நம்ம வந்து அந்த கோபத்தை ஆமா திட்டுதல்ங்கிற செயலையோ வேற எப்படியோ காண்பிச்சிடுறோம், இன்னொருத்தர்கிட்ட காண்பிக்கிறது இல்ல. சூழ்நிலை ஒரே சூழ்நிலையா இருக்கிற பட்சத்திலையும், இப்ப இது வந்து நம்மளோட வீட்டுல இல்ல ஆ நம்மளோட ஆபீஸ்ல ஏன் நம்ம பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு பொருளை உடைச்சிட்டாலோ இல்ல தப்பு பண்ணிட்டாலோ டப்புன்னு அடிச்சிருவோம். இதுவே ஆமா பக்கத்து வீட்டு குழந்தைகள் இதே இதை நம்ம வீட்டுல செய்யும் போது யோசிப்போம், அந்த அந்த இடத்துல அந்த செயலை நம்ம வந்து செய்ய மாட்டோம். அப்போ நம்மளோட செயல் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்குது, நம்ம விரும்பி தான் அந்த செயலை செய்யறோம். நம்மளோட சுதந்திரமா நம்ம சுதந்திரமா முடிவெடுத்து செயல் செய்யறோம்னு ஐயா இந்த இடத்துல சொல்றாங்க. நிறைய இடங்கள்ல நம்மளுக்குமே அந்த அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும் இல்லைங்களா. கண்டிப்பா இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நம்ம குழந்தையா இருந்தா சட்டுன்னு அடிச்சிடுவோம், அடுத்தவங்க குழந்தை இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம நிதானிக்கிறோம், இந்த செயலை நம்ம அடிக்கலாமா வேண்டாமா அப்படின்றத யோசிக்கும் போது, அப்போ ஒவ்வொரு செயலும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு, நம்மளுடைய அனுமதி இல்லாம ஆமா நம்ம அந்த செயலை செய்யறது இல்லை அப்படின்றத நிறைய அனுபவங்கள் இருக்கு, அதை பார்த்திருக்கோம் நம்மளும். பாவ புண்ணியங்களையும் நல்வினை தீவினைகளையும் கணிப்பது நமது செயல்களை கொண்டே, நாம மனம் விரும்பி என்ன செயல்களை செய்கிறோமோ அவையே நமது கர்மாவாக உள்ளன, அவையே ஆகாமிய கர்மாவாக உள்ளன. நம்முடைய செயல்களை நாம சிந்தித்து முடிவெடுத்து செய்யக்கூடிய சுதந்திரம் நமக்கு உள்ளது. நாம சிந்தித்து நாம முடிவெடுத்து நாம செயல்படுவதுதான் நமது செயல், அதுதான் ஆகாமியமாக அமைகிறது. அந்நிலையில்தான் நாம் நமது செயல்கள் அனைத்தையும் செய்து வருகிறோம். நமது செயல்களுக்கு நாம் மட்டுமே பொறுப்பாவோம். நமது பிராராப்தமோ இறைவனோ பொறுப்பு கிடையாது. நமது ஆகாமிய கர்மாக்கள் அனைத்தும் நாம் செய்யும் போது மட்டும்தான் புதிதாக தோன்றி வருகின்றன. அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட கர்மாவுக்கு நாம் மட்டுமே பொறுப்பு. அதேதான், அதாவது நம்மளோட பாவ புண்ணியங்கள், அதாவது நல்வினை தீவினைகள் சொல்ற இல்லைங்களா, இதை வந்து ஆமா கணிப்பது எது அப்படின்னா நம்மளோட செயல் தான். நம்மளோட செயல் அப்படிங்கிறது நம்ம மனம் விரும்பி, இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம மனம் விரும்பி நம்மள சுதந்திரமா தான் அந்த செயல் செய்யறோம். அப்போ முழுக்க ஆமா முழுக்க நாம தான் அந்த செயல் சுதந்திரமா செய்யறோம், செய்ய அதுக்கு நாம மட்டுமே தான் பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. எந்த கணக்கிலும் வரவு வைக்கப்பட்ட ஒன்று அல்ல, இப்போதுதான் முதன் முறையாக உருவாகி உள்ளது. இனிமேல் தான் அது நமது கணக்கில் சேர்க்கப்படும். அப்படி உருவாகும் ஆகாமிய கர்மா நேரடியாக சென்று சஞ்சித கர்மாவுடன் சேர்ந்து கொள்வது இல்லை. அவை நேரடியாக சஞ்சித கர்மாவுடன் சேர்ந்து கொள்வதாக கூறப்பட்டாலும்
அப்படி அது சேர்ந்து கொள்வது இல்லை. அது முதலே நாம் அனுபவித்து வரும் பிராராப்த கர்மாவைத்தான் சென்று அடைகின்றது. அதனாலதான் பல சந்தர்ப்பங்களிலும் நாம் இந்த பிறவியில் செய்த நல்லவை கெட்டவைகளுக்கான பலனை இந்த பிறவியிலேயே அனுபவிக்க வேண்டியதாக விடுகின்றது. இதோட ஐயா அந்த முடிக்கிறார். ஓகே, இப்போ இந்த ஆகாமிய கர்மாங்கிறது வந்து எந்த கணக்கிலையும் இல்லை, இப்பதான் முதல் முதல்ல உருவாகுது. நம்ம செயல் செய்யற அப்பதான் அது ஃபியூச்சர், இனிமேதான் உருவாகுது. இப்படி உருவாகிற இந்த ஆகாமிய கர்மா வந்து நேரடியா சஞ்சீதத்துல போய் சேர்ந்துக்கிறது கிடையாது. எப்படின்னாக்க, சஞ்சித கர்மாவோடு சேர்ந்து கொள்கிறதுன்னு சொல்லப்பட்டாலும் அது பிராராப்தத்துல போய் சேர்ந்துட்டு அது போக எஞ்சி இருப்பவை தான் சஞ்சித கர்மாவில சேர்ந்துடுது. அதனாலதான் பல சந்தர்ப்பங்கள்ல எப்படி ஆகுனா, இந்த பிறவியில செய்யற நல்வினை தீவினைகளுக்கு இந்த பிறவியிலேயே பலன்கள் கிடைச்சிடுது. இது நம்மளே கூட அனுபவத்துல பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இப்ப நம்ம வீட்டு ஆமா, குழந்தைங்க வந்து கண்டிப்பா பார்த்திருக்கோம் மேம். சாதாரணமா சொல்லுவாங்க, ரொம்ப சாதாரணமா குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க, என்ன திட்டுனீங்கல்ல அதனாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி அப்படி சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? குழந்தை ஏதாவது அடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் லேட் ஆகும் அப்ப நானே அப்ப வந்து சொல்லுவாங்க பசங்க வீட்டுல வந்து சொன்ன என்ன அடிச்ச இல்லமா அதனாலதான் உனக்கு வந்து ட்ரெயின் லேட் ஆச்சு, நான் தப்பே பண்ணல என்ன அடிச்சல அதனாலதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நானும் பாத்திருக்கேன், நிறைய விஷயங்கள் இருக்குது எடுத்துக்கிட்டோம்னா. நம்ம உங்களுக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்குமே. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப ஆபீஸ்லயே வந்து பாஸ் வந்து நம்மள திட்டாங்கன்னா, அன்னைக்கு அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம், நம்மள என்ன ஆமா திட்டாருல்ல அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி. ஆமா அதே பாத்தீங்கன்னா இது வந்து அதாவது தீவினை செயல்களுக்கு அதே நல்ல செயல்களுக்கும் நிறைய விஷயங்கள் எனக்கும் கொஞ்சம் அனுபவங்கள் வந்திருக்கு. அதாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் சித்ரமா. அதாவது சொல்லுங்க. என்னோட வேலை பார்க்கிற ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு. ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சி அவருக்கு தேவைப்பட்டது பணம். சரி, எனக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த நேரத்துல. சரி ஓகே, அவருடைய இது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதா இருந்ததுனால அதை கொடுத்து உதவினேன். ஒரு 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளா வராம இருந்த ஒரு பணம் எனக்கு 2 நாள் கழிச்சு வந்துருச்சு. எனக்கு அப்ப இதோடையது எனக்கு ஃபுல்லா தெரியாது அப்போ எதுவும் நமக்கு. ஆனாலும் பத்தியா நம்ம கொடுத்தோம், அதனால நமக்கு பா ரொம்ப நாளா வராம இருந்தது திருப்பி வந்திருக்கு அப்படின்றத அனுபவிச்சிருக்கேன் நானும். அதுல உங்களுக்கும் அந்த அனுபவம் கண்டிப்பா. இருந்திருக்குமே. கண்டிப்பா. இப்ப வந்து என்னன்னா, இப்ப இந்த கான்செப்ட் என்ன பாத்தீங்கன்னா, ஆகாமிய கர்மானா என்னன்னு பாத்துட்டோம், அது எப்படி உருவாகுதுன்னு நம்ம பாத்துட்டோம். இப்போ ஏன்னா இந்த ஆகாமிய கர்மா தான் மத்த எல்லா கர்மாக்களுக்கும் மூல காரணமா இருக்குது. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஆமா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? கண்டிப்பா நம்மளோட இங்க இதுதான். இன்னும் முக்கியமானது என்ன என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுதந்திரமா நம்மளோட விருப்பத்துல தான் இதை உருவாக்குறோங்கிறது தான் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது. சோ அப்போ இந்த ஆகாமிய கர்மா மூலமா நாம நம்மளோட விதியை எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா கூட இது பொருத்தமா இருக்கும் இல்லைங்களா? அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்ப இந்த இந்த விஷயத்து தெரிய வந்த பின்னாடி நமக்கு ஒரு விடுதலையா இருக்குது இல்லைங்களா? கரெக்ட் தானே? கண்டிப்பா. ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு செயலும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிறோம், இது நாம தான் இந்த செயலை செய்ய போறோம், இது நல்லதா பண்ணோம்னா நமக்கு நல்லது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு செயலும் பார்த்து பார்த்து பண்ணும்போது நமக்கு அது ஃப்ரீயா இருக்கு. இதுக்கு ஆமா, அந்த முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு செஞ்சிருவோம், நமக்கு அது டென்ஷனா ஒரு இதுவா இருக்கு. இது வந்து நீங்க சொன்ன மாதிரி விடுதலையா இருக்குது. ஓகே, நம்ம யோசிச்சு பண்றோம் கண்டிப்பா. ஒவ்வொரு செயலையும் அப்படின்றது நான் இப்ப ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன் அந்த விஷயத்துல. ஆமா, நம்ம தான் அந்த சுதந்திரமா முடிவெடுத்து செய்யறோங்கிறத மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், அவ்வளவுதான். இங்க வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, என்னை அறியாம நடந்துருச்சு, தெரியாம நடந்துருச்சுன்னு. அதுக்கு தான் ஐயா வந்து இந்த உதாரணம் மூலமா சொல்றாரு, அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இருக்கு. உண்மைதான் கரெக்ட். இப்ப மேலதிகாரிகிட்ட எப்படி நம்ம வந்து அந்த கோபத்தை வெளிப்படுத்தாம இருக்கோம், நம்ம கீழே இருக்கிறவங்க கிட்ட வெளிப்படுத்திடுறோம் அப்படிங்கிற பட்சத்திலயே அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கு கேப் அப்படிங்கிறது இருக்கு நம்ம கண்டிப்பா.
ஆமா ஓகே, இந்த சாப்டர் வந்து இதோட முடியுது. ஆமா, இதோட முடியறதுமா இது வரைக்கும் வந்து கர்மாக்களை பாத்தீங்கன்னா சஞ்சிதம் பிராரம்பம் நல்லா நல்லா பார்த்தாச்சு நம்ம. இதுல ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். கொஸ்டின் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கார்த்திக் சார் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார், நான் கார்த்திக் பேசுறேன். சொல்லுங்க சார். மேடம், இப்போ நீங்க டிஸ்கஸ் பண்ணதுல அந்த பிராரப்த கர்மா தானே மேம்? இப்போ நமக்கு இந்த ஜென்மத்துல நமக்கு நான் சம்பாரிச்சுக்க போறதுன்றது வந்து பிராரப்த கர்மா தானே? அதுதானே இந்த ஜென்மத்தோடைய கடைசியில எனக்கு வந்து ஆகாமியத்தோட சேருது. இல்ல, நம்ம செய்யக்கூடிய இப்போ செயல் செய்யறோம் இல்லைங்களா? ஆமாங்க. இப்ப இந்த செயல் செய்வதன் விளைவாக இதோட பலன் தான் வந்து நம்மளோட நல்வினை தீவினைகள் ரெண்டுமே செய்யறோம். இது இதுதான் வந்து நம்மளோட ஆகாமிய கர்மம். சரி மேடம். இப்போ பிராரப்தம் சொல்லியிருந்தீங்க மேடம், ஒவ்வொரு மொமெண்ட்ல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஆமா நடக்கக்கூடிய அவுட்புட் இருக்கு இல்லைங்க, ஆமா, அதுதானுங்க பிராரப்தம், அது இல்லைங்களா? பிராரப்தங்கிறது இப்போ நாம வந்து இந்த பிறவியில் அனுபவிக்கிறதுக்காக கொஞ்சம் அளவிலான கர்மா எடுத்துட்டு வந்திருக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் பிராரப்த கர்மா. இப்போ பிறந்ததிலிருந்து நம்மளோட மரணம் வரைக்கும் நமக்கு ஏற்படுகிற சூழ்நிலைகள் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, அதுதான் ஆமாங்க. விதி இல்லை பிராரப்தம்னு சொல்றோம். அந்த பிராரப்தம் ஓகே வந்து நமக்கு வெறும் சூழ்நிலைகளை மட்டும்தான் அமைச்சு கொடுக்கும், செயல் ஓகே வந்து ஓகே. நம்ம நம்மளோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஐயா. சோ அந்த ஒவ்வொரு செயல்களின் மூலமா நம்ம நல்லபடியா அமைச்சுக்கும் போது அது வந்து ஆகாமியமா வருது. ஆமா, இப்ப நம்ம டெய்லியும் செயல் செய்யறோம் இல்லைங்களா சார், அந்த செயல் தான் ஆகாமிய கர்மா, அது நம்மளோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. சரிங்க மேடம், அதுக்குதான் உதாரணங்கள் மூலமா சொல்லியிருக்காரு ஐயா வந்து. அது புரிஞ்சுச்சு புரியுது புரியுது. இல்லைங்களா? சின்ன கன்ஃபியூஷன் தான், பிராரப்தம் வந்து இது ஆகாவியம் நினைச்சாங்க, ஆகாவியம் பிராரப்தம் நினைச்சு மாத்திட்டேன். இல்ல 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 இப்போ புரியுது. பிராரப் ஆ சரி மொத்த கர்மான்றது சஞ்சித கர்மா, இந்த ஜென்மத்துல ஆமா நமக்கு வர்றது வந்து பிராரப்த கர்மா, அப்பப்ப ஆமா. நிகழ்வுல வர்றது வந்து ஆகாமிய கர்மா. ஆஹாஹா, ஆகாமியங்கிறது நம்ம செய்யக்கூடிய செயல். இப்ப செயல். அன்றாடம் செயல் 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 செய்யறோம் இல்லைங்களா. இப்போ நமக்கு ஒரு ஆமா சூழ்நிலை, காலையில எழுந்ததுல இருந்து ஈவினிங் வரைக்கும் வீட்டுல வேலை செய்யறோம், ஆபீஸ் போறோம், ஒவ்வொரு நிறைய சூழ்நிலைகள் ஏற்படுது இல்லைங்களா. அந்த சூழ்நிலையில நம்ம வந்து செயல் செய்யறோம் பாத்தீங்களா, அது ஆமா, அதுதான் நமக்கு ஆகாமிய கர்மாவா சேருது. இதுதான் ஜென்ரேட் ஆகுது அப்படிதான். ஆமா ஆமா. சரிங்க மேடம், ஓகே, தேங்க்யூ சார். பிரேமலதா மேம் சொல்லுங்க. அம்மா வணக்கம். இப்ப பிராரத கர்ம வந்து செயல்கள் நம்ம செயல்கள் சூழ்நிலை இருந்தால் செயல்கள் நம்மதான் அப்படின்னாலும் சில சமயங்கள்ல நம்ம நம்மள அறியாம ஏதாவது ஒண்ணு செஞ்சிடும். நான் நினைக்கவே இல்லை இப்படி செய்யணும்னு நினைக்கல, ஆனா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்றோம். சில பேரை வந்து நிறைய துன்புறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல நம்ம பிறரால நிறைய துன்பப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில நான் என்ன நினைக்கிறேன்னா, சரி நம்ம என்ன போன பிறவியில என்ன செஞ்சோமோ தெரியல, அது இந்த இந்த சமயத்துல நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு இந்த செயல் இந்த மாதிரி ஒரு நினைப்பு வரும்போது அதுக்கு என்ன காரணமா?
இப்போ அதுக்கு தான் அந்த ஸ்டோரி வந்து ஐயா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஒரு பண்டிதர் மாடு. வந்து பசுமாடு. ஆமா, ஆமா. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அப்போ இது வந்து எனக்கு சொந்தம் இல்ல, அப்போ நல்லது செய்யும் போது நம்ம வந்து அதை கண்டுக்கிறது இல்ல ஆமா. இல்லைங்களா. அப்ப ஆமா. இன்னொரு உதாரணம் சொல்லியிருப்பாரு. இப்ப வந்து நம்மளோட மேலதிகாரியா அவர் இருக்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து நம்ம மேல ஒரு குற்றம் சுமத்திடுறாங்க, பொய்யான குற்றம். அப்போ மேலதிகாரியா இருந்தா நம்ம கோபத்தை நமக்குள்ளேயே வெளிக்காட்டாம வச்சுக்கிறோம், உள்ளேயே வச்சுக்கிறோம். ஆமா ஆமா நமக்கு கீழே இருக்கிறவங்களா இருந்தா வெளிக்காட்டிடுறோம். ஆமா அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு செயல் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குது இல்லைங்களா. ஆமா ஆமா என்னை அறியாம செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியாது, கரெக்டா. ஆமா அதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது வந்து நமக்கு அந்த இடத்துல ஒரு நிதானம் வந்துடும் போக போக. நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப என்னன்னா, நம்ம என்னை அறியாமலே செஞ்சுட்டேன், எனக்கு தெரியாமலே செஞ்சுட்டேன்னு தான் நம்ம சொல்றோம், நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி இல்லைங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மேலதிகாரியை நம்ம கண்டிப்பா திட்ட மாட்டோம் ஆமா சரிங்களா. இப்போ ஆமா நமக்கு கீழே இருக்கிறவங்கள திட்டிடுறோம், ஒரே சூழ்நிலை தான். அப்போ அந்த அந்த திட்டுறது அப்படிங்கிற செயல் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. ஆமா ஆமா இது இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த நிதானம் வந்துடும் போக போக. ஆமா ஆமா முன்னாடி இருந்த புரிதலை விட இப்ப வந்து இந்த பிரசன்ஸ்ல இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு நினைக்கும் போது இந்த நீங்க சொல்ற செயல் வந்து நம்மனாலதான் இருக்குங்கிறது புரியுது. ஆனாலும் ஆமா சில சமயங்கள் இப்ப நான் துன்பப்படுத்துறாங்கிறேன், சில சமயங்கள்ல நான் ஒரு ஒரு இடத்துக்கு போறேன் எப்படி போகணும் என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கும்போது சில பேருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி சூழ்நிலை எல்லாம் வருது. அப்ப அப்ப என்ன நினைக்கிறோம், சரி நம்ம ஏதோ முன்பதிவுல செஞ்சது போல அதெல்லாம் நமக்கு இப்ப வந்து பலனா கிடைக்குது, நம்ம எங்க போனாலும் நமக்கு நன்மை நடக்குது, யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்க. அப்ப இந்த செயலை நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் இப்போ பார்த்தோமே. கண்டிப்பா நம்மளோட அதுவும் கர்மான்னு எடுத்துக்கலாம். நல்லது செஞ்சிருக்கும் போது நல்லது நடக்குது, கெட்டது செஞ்சிருக்கும் போது கெட்டது நடக்குதுன்னா நம்ம செஞ்ச என்ன, நமக்கு பிரச்சனை வரும்போது என்ன செஞ்சோமோ அப்படின்னு நினைக்கிறோம், நல்லது வரும்போது ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறோம் இல்லைங்களா. ஆமா நம்ம நம்ம செஞ்ச செயல்கள் தானே நமக்கு வந்து விதியா மாறுது. ஆமா. அப்ப அப்ப ஏதாவது இதையும் நம்ம செயல்னு இப்ப நினைக்க முடியாது இல்லையா, நம்ம கர்மான்னு நினைச்சுக்கணுமா? அதாவது உங்களுக்கு நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு வந்து தானாவே நல்லது வந்து நடக்குது, அதுக்கு என்ன காரணம்னு கேக்குறீங்க இல்லையா. ஆமா. அப்ப இருக்கும் போது அது கர்மாவோட புண்ணியம்னு நினைச்சுக்கணும், சஞ்சித கர்மான்னு நினைச்சுக்கணும். ஆமா, நம்மளோட கர்மா படி நம்ம நல்லதுக்கு நல்லது நடக்குது, கெட்டதுக்கு கெட்டது நடக்குது, அப்படித்தான். செயல்பாடுகள் செய்யக்கூடிய செயல்கள் மட்டும்தான் நம்ம பிராரப்த கர்மான்னு நினைக்கணும், ஆகாமிய கர்மா. ஆகாமிய கர்மா. ஆமா, அதாவது நம்ம எப்பவுமே நல்லதே நினைச்சு நல்லதே செயல்படுத்தணும். ஓகேம்மா, நன்றி. சாய்ராம் சார் சொல்லுங்க. வணக்கம்மா. எனக்கு என்ன கொஷனுன்னா, தேரமும் குருவும் தலை விதிப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப சில விஷயம் வந்து விதி, இவங்களை தான் இவங்க மாதிரி பண்ணுவாங்க அப்படியெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காகவே இப்போ நான் எல்லாம் மேரி பண்ணுறதே இல்லையென்று இருந்தேன். இப்போ யாரும் என்ன மேரி பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணினா எல்லாம் அவங்க கூட பேசவே மாட்டேன். என் மைண்டு மாற்றிடுவாங்களோ அப்படின்ட்டு நான் அவங்க கூட பேசவே மாட்டேன். ஒரே ஒரு பிள்ளை மட்டும் மேரி பண்ணாமல் இருக்கிறது சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்ல அந்த பிள்ளையே என்னை ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. அப்புறம் அப்ப அதுல நான் அவங்க கூட பேசினது எல்லாம் ஆகாமிய கர்மான்னு எடுக்கிறதா விதின்னு எடுக்கிறதான்றது ஒரு கொஷன். அதுக்கப்புறம் அவருக்கு எனக்கும் பிரிவு வரணுமென்று ஒரு விதி இருந்தா தான் பிரிவு வரும்னு நான் நினைக்கிறேன். சோ அப்போ ஒருத்தர் சும்மா ஒருத்தரை விட்டு விலக மாட்டாங்க தானே. இப்போ அவங்களுக்கு நாம ஏதாவது கஷ்டப்படுத்துவோம், அவங்க எங்களை கஷ்டப்படுத்துவாங்க, அப்படி ஏதாவது ரெண்டு பேர் கூட நிறைய பிரச்சனை ஆயினா தான் டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயமே நடக்கும். அப்போ அந்த நேரம் நாங்கள் ஆகாமிய கர்மாண்டு நல்லதே செஞ்சுக்கிட்டு போயிருந்தா அந்த டிவோர்ஸ் வந்திருக்காது.
அப்போ அவங்களை அந்த அவங்களுக்கும் எங்களுக்கும் இல்லையும் பிரச்சனையை உருவாக்கினது கிரக நிலையா? அப்போ நாம அந்த ஆகாமிய கர்மாவை சரியா செஞ்சிருக்க முடியுமா? இப்ப இருக்குத்தானே டிவோர்ஸ் ஆகும், அப்புறம் திருப்பி மேரி பண்ணுவாங்க. அப்ப விதி எது, ஆகாமிய கர்மா எது, எல்லா ஆகாமிய கர்மாவும் உங்க கையில தான் இருக்கா? அதெல்லாம் எனக்கு சில குழப்பம் இருக்கு. சில விஷயங்கள் நான் செய்யவே கூடாதுண்டு வெல் ஸ்ட்ராங்கா இருப்பேன், யாரோ இழுத்துக்கிட்டு போய் செய்யற மாதிரியே நடக்குமா? புரியுதா என் கொஸ்டின்? அதாவது பிராராப்த கர்மா அப்படிங்கிறது நமக்கு சூழ்நிலைகளை மட்டும் உருவாக்கி கொடுக்கும்னு ஐயா சொல்றாரு இல்லைங்களா? அது புரியுது இல்ல உங்களுக்கு? அது நமக்கு வர்ற புரியுது, ஆனா அந்த விதி இந்த ஆளோட இவங்களோட கல்யாணம்ன்றது விதி மாதிரி வருது, அப்புறம் டிவோர்ஸ்ன்றதும் விதி மாதிரி தான் எனக்கு படுகுது. சோ அப்படி என்னைக்குல நாம வந்து எங்களோட ஆகாமிய கர்மாவை எப்படி நாம சரியான முறையில நடத்திக்க முடியும்? எனக்கு எது விதி எது அதுதான், ஆகாமிய கர்மா அன்று புரியல. அதாவது நம்ம செயல் செய் முடிவெடுத்து செயல் செய்யறீங்க இல்லையா? ஒரு சூழ்நிலைக்கு ஒரு முடிவெடுக்கிறீங்க இல்லையா? ஆமா இந்த ஒரு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு உங்களுக்கு, இந்த சூழ்நிலையில என்ன முடிவெடுக்கலாம், எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு நீங்க அந்த முடிவெடுத்து செயல் செய்யறீங்க இல்லையா? அதுதான் ஆகாமிய கர்மம். ஆமா, நாம ஆகாமிய கர்மாவை நல்ல மாதிரியே செஞ்சுக்கிட்டு போனோம். இப்ப நான் எல்லாம் மேரி பண்ற ஐடியாவே எனக்கு இருக்கல, நான் மேரி பண்ணாம இருக்கிற மாதிரி தான் ஆகாமிய கர்மா நான் செஞ்சுட்டு இருந்தேன். சரியா, அதான் நான் தெளிவா சொன்னேன்ல, நான் என்னை யாரும் மேரி பண்ண சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணாலே என் மைண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுமோ, அண்ட் அவங்க கூட பேசுறதே இல்லை. ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான், அவ மேரேஜ்ல ரொம்ப கஷ்டப்பட்டவா, சோ அவ மட்டும் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தா நான் மேரி பண்ணாம இருக்கிறதுக்கு. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள, அந்த பொண்ணே என்ன ஃபோர்ஸ் பண்ணி கரைச்சல் படுத்தி எனக்கு அந்த கல்யாணம் நடந்துச்சு. அதான் சொல்லுவாங்களே, விதி வந்து சந்து பொந்துகளுக்களால பூந்து கூட வந்தடிக்கும், நாம எஸ்கேப் ஆகவே முடியாது அப்படின்னு. அப்ப நான் கட்டுறதே இல்லையன்ற ஒரு அகாமிய கர்மா அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லா செஞ்சு கூட மேரேஜ்ன்ற ஒரு பந்தத்தை என்னால தவிர்க்க முடியல. மேம், இது மேம் என்னன்னா, இது இரு, பர்சனல் க்வெஸ்சன்ஸ், நீங்க தனியா கேட்டுக்கலாம். இந்த ஆமா. நீங்க பார்த்த இந்த சாப்டர்ல உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருந்தா கேளுங்க மேம். நீங்க பர்சனல் க்வெஸ்சன்ஸ் நீங்க அப்புறம் கூட எனக்கு இது கேட்டு. இது இந்த சாப்டர்ல தானே கேக்குறேன், இது எது ஆகாமிய கர்மா எது இல்லம்மா. இது வந்து ஒரு நிமிஷமா, இது வந்து பர்சனலா இருக்கு உங்களோடது. நீங்க வந்து இதுக்கு தனியா வந்து எங்களுக்கு போன் பண்ணி பேசுங்க, நாங்க இதுக்கு விளக்கம் கொடுக்குறோமா? சரிங்களா? ஓகேம்மா, வாழ்க்கலாம். ஓகேவா? நீங்க போன் பண்ணுங்க, நாங்க அதுக்கு என்னன்னு தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்றோம். இது வந்து ஆக்சுவலா நான் ஸ்பிரிச்சுவல்ல 14 வயசுல இருந்து இருக்கேன், எல்லா ஸ்பிரிச்சுவல் நாலேஜும் ஆல்மோஸ்ட் தெரியும். இந்த கேள்விக்கு பதில் கொஞ்சம் கஷ்டம்தான். வாழ்க்கலாம். இட்ஸ் ஓகே. இல்ல, நீங்க போன் பண்ணுங்க, நாங்க சொல்றோமா. வேற யாருக்கும் கேள்விகள் இல்லையா? இன்னும் 20 மினிட்ஸ் இருக்கு, நீங்க கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பிரேமலதா மேம் சொல்லுங்க. ஐயா, இப்ப நான் ஒரு 20 வருஷமா இருக்கேன். என்னோட அம்மா, என்னோட சகோதரிகள் அவங்க பேச்சே கேட்டுட்டே இருக்கேன் 20 வருஷமா. இப்ப எனக்கு விவரமே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் இவ்வளோ நாள் கடந்ததுக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு விவரம் தெரியுது. 2 வருஷமா வாழ்க வளமுடல்ல இருக்கோம், எல்லாமே தெரிஞ்சாலும் ஒரு ஒரு தெளிவு இல்லை. தத்துவங்களை நிறைய தெரிஞ்சுக்க தெரியவில்லை. இப்போ ஒரு ஒரு 1 வருஷ காலமா ஒரு ஒரு விழிப்பு நிலை எனக்கு உலகத்தை பத்தி, நிகழ்ச்சிகளை பத்தி, மக்களை பத்தி எல்லாம் போய் தெரிஞ்சிருச்சு. அப்ப நான் நினைக்கிறேன், எதுக்கு இவ்வளவு நாள் என்னோட லைஃப் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், இப்பதான் எனக்கு இந்த தெளிவு வந்திருக்கு. அப்ப இது வந்து என்னோட விதின்னு நான் சொல்லவா, இல்ல என்னோட அறியாமையே சொல்லவா, என்னோட அறிவு குறைபாட்டை நான் ஏத்துக்கவா, எதுங்க எதுனால நான் வந்து இவ்வளவு நாள் கழிச்சுதான் இந்த தெளிவு எனக்கு கிடைச்சிருக்கிறத நான் எந்த அளவுக்கு. அப்ப நான் நினைக்கிறேன் சில சமயம், யோ நம்ம அறிவே இல்லாம இருந்திருக்குமே, முட்டாளா இருந்திருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு என்னைய நான் கொஞ்சம் காயப்படுத்திக்கிட்டேன். அப்ப நான் எப்படி நான் என்னை சமாதானப்படுத்திக்கிறது? முடிஞ்சதெல்லாம் நீங்க மறந்துடுங்க, நடந்து முடிஞ்சதை பத்தி எல்லாம் நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம். இப்போ இப்போ இனிமே நடக்கிறது பத்தி தான் நீங்க பார்க்கணும். இப்போ நமக்கு வர்றது எல்லாமே, நமக்கு சூழ்நிலை வந்து அமைகிற சூழ்நிலை எல்லாமே பிராரப்தம் தான், நம்மளோட விதி தான்.
சரிங்களா? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, நம்ம வந்து நல்ல முடிவு எடுத்து நல்ல செயலை செய்யணும், அதுதான் ஆகாமிய கர்மா. அந்த செயல்கள் வந்து திருப்பியும் சஞ்சித கர்மாவில போய் சேர்ந்து பிராராப்த கர்மாவா நமக்கு வருது. இவ்வளவுதான் அந்த சைக்கிள். இத புரிஞ்சுக்கிறப்போ நமக்கு வர சூழ்நிலைகளை நாம சந்திக்கும் போது அந்த சூழ்நிலையில சரியான முடிவு ஒரு நல்ல செயல், அந்த 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 சூழ்நிலைக்கு எது நல்லதா இருக்குமோ அந்த முடிவு எடுத்து செயல்படுத்தினா போதும் அது அப்படின்னு, அதுதான் கான்செப்ட். அவ்வளவுதான். இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு பத்தி அப்படி ஆயிருச்சு இப்படி ஆயிருச்சுன்னு நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இப்ப எப்பவுமே வந்து நம்ம நம்ம தான் செயல், நம்மளோட செயலை நம்ம தான் செய்யறோம், அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. அந்த செயல் வந்து நல்லபடியா இருக்கணும் அந்த சூழ்நிலையில, அந்த சூழ்நிலைக்கு எது சரியா இருக்குமோ அதை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அது நல்ல கர்மாவா நமக்கு அமையும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். புரியுதுமா? புரியுது. அத இப்ப சரியா ஓரளவுக்கு விழிப்பு நிலையில செய்யறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப புரியுது. இருந்தாலும் நம்ம இவ்வளவு லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டோமேனு ஒரு அது இப்ப நடந்து முடிஞ்சது, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கிறதுனால நான் இந்த கேள்வி கேட்டேம்மா. என்ன காரணம்னா நம்மளோட பிராராப்தம் கூட காரணம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வர சூழ்நிலை எல்லாமே இது பிராராப்தம் தானே. ஓகே, நன்றிங்கம்மா. கார்த்திக் சார் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். கேக்குதுங்களா மேடம்? கேக்குது. மேடம் ஒரு இன்னொரு சின்ன கொஸ்டின், நான் இன்னைக்கு தான் இந்த செஷன் அட்டன் பண்றேன். இதுக்கு முன்னாடி இந்த சேம் டாபிக் நீங்க எதுவும் ஆன்சர் சொல்லியிருந்தீங்களான்றது எனக்கு தெரியலைங்க. பட் இது ஒரு கியூரியஸான கொஸ்டின் எனக்கு உள்ள, அதுதான் வந்துட்டு கேட்குறேன். இப்போ நமக்கு யூஸ்வலா பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு இந்த அஸ்ட்ராலஜி அதெல்லாம் பண்ணும்போது யூஸ்வலா ஒவ்வொரு ராசி பலன் அந்த இதெல்லாம் சொல்றாங்களா மேடம்? அதுல வந்து ஒரே குரூப் ஆஃப் ஆட்கள் இருக்காங்க. பிறக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்துல ஒரு ஒரே ராசியில 4 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களோ இல்ல வந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய தீமையான விஷயங்கள் வரும்போது அவங்களுடைய கர்ம வினைகள் வந்து அவங்களுக்கு இப்படி வரும்னு சொல்லும் போது, ஒரே ராசியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் ஒரே மாதிரி பாதிக்கப்படுறது கிடையாது. ஒருத்தருக்கு வந்து ரொம்ப இன்டென்சிவா பாதிப்பு இருக்கு, ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப மேலோட்டமா பாதிப்பு இருக்கு, ஒருத்தர் நல்லாவும் இருக்கிறாங்க நல்லா சிறப்பாகவும் இருக்காங்க. அந்த மாதிரி வரும்போது அவங்களுடைய அதுக்கு சஞ்சீத கர்மான்னு எடுக்கலாம் மேடம். இப்ப எடுக்கலாமா? ஒவ்வொருத்தருக்கும் அந்த சஞ்சீத கர்மா வேறுபடும் எடுக்கலாமா? கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் இல்லைங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி செயல் செஞ்சா இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செயல் செஞ்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த அதான் மேடம், அது மட்டும் கொஞ்சம் சஞ்சீதத்துல இருந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறோம் கொஞ்சம் அளவிலான கர்மா, இப்ப இந்த ஜென்மால அனுபவிக்கிறதுக்காக பிராராப்தம், பிராரப்தமா. பிராராப்தம்னு எடுத்துக்கலாம். அதுதான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரே ராசியிலே பிறந்ததுனால அந்த டிஃபரன்ஸ் இருக்கிறது தானே மேடம்? எடுத்துக்கலாம். கண்டிப்பா. ஓகே மேடம், ஓகே மேடம். இது ஒரு ஒரு கொஸ்டின் மேடம். அப்புறம் இன்னொரு செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இப்போ மகாபாரதம்ல வந்து இப்போ அந்த இவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள்லாம் வரும்போது அவங்க சொல்றாங்க, கிருஷ்ணர் சொல்றாரு, நீங்க வந்து அந்த செயல்பாடை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. பட் வந்து என்னன்னா, ஒரு ராணி ஆகிய உங்களுக்கே இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல வந்து உங்க நாட்டில் இருக்க சாதாரண ஆட்களுக்கு எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படின்றப்போ ரிவெஞ்சா செய்யாதீங்க, இந்த இன்டென்ஷன் பிஹைண்ட் இஸ்ன்றது தான் மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கர்ணன். அப்ப அவங்க வந்து மக்களுக்காக நான் நல்லது செய்ய போறேன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து போய் செய்யும் போது அது திரும்ப ஒரு நல்ல கருமாவை தானே மேடம் உண்டாக்கும். பட் எண்ட் ஆஃப் தே நம்ம சொல்லி கொடுக்கறது நல்லதும் இல்லாம கெட்டதும் இல்லாம பேலன்ஸ்டா இருக்கும்போது தான் நம்மளுடைய மோட்சம்ன்றது நமக்கு வருதுன்றாங்க ஃபைனலா. ஓ, நீங்க மோட்சம் வந்து இப்ப நீங்க ஒரு நிமிஷமா, அதாவது நீங்க மகாபாரதத்தை கதை சொன்னது வந்து ஒரு செயல் செய்யும் போது அது வந்து எப்படின்னா, நான் நோக்கம் வந்து சுயநலமா இருக்க கூடாதுன்னு சொல்றாரு கிருஷ்ணர். கரெக்ட் மேம். ஏன்னா பொது மக்களுக்காக இருந்ததுன்னா அதுல சிறிது தவறு இருந்தாலும் அது பாத்தீங்கன்னா நற்கர்மாவா மாறிடும். ஆமா மேடம், அதுதான் என்னுடைய क्वेश्चन. அந்த இடத்துல அது அதுதான் ஆகாமியமா அது. ஆமா சொல்லுங்க சார், ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க.
இல்ல, நீங்க சொன்னதை நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த நற்காரியம்ன்றது அந்த நம்ம செயல்பாட்டுல வந்து ஒரு ஆகாமிய கர்மாவோ நல்ல கர்மாவோ அது மாறுதுங்க. மாறுது சார். ஆமாங்க சார். ஸோ இது அகைன் திரும்ப வந்து நம்மளுடைய அடுத்த பிறப்புக்கு ஒரு வழிவகுத்துட்டே தான் இருக்கும். ஐயா வந்து நான் வந்தப்ப சொன்னது என்னன்னா, ஃபைனலா வந்து கர்மான்றது வந்து நல்ல கர்மா செஞ்சாலும் நல்ல கர்மாவுக்கு நீங்க அனுபவிச்சுட்டு ஆகணும், கெட்ட கர்மா செஞ்சாலும் அதுக்குன்னு உண்டானது இதுக்கு வந்துட்டே தான் இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப நல்ல விஷயங்களே நான் வாழ்க்கை ஃபுல்லா செஞ்சாலுமே அதுக்குன்னு எனக்கு வந்து அதை அனுபவிக்கிறதுக்கோ இல்ல அதுக்குன்னு நான் அடுத்த பிறப்புன்றது வந்துட்டே தான் இருக்கும். நீங்க இல்ல சார், பிறவி இதுவும் வந்து அவரு வேண்டாம்ன்றதுக்கான கொஸ்டின் கேக்குறீங்க இல்லைங்களா? பிறவியே வேண்டாம், ஆமா மோட்சம் வேணாம். கரெக்ட் மேடம், கரெக்ட். இல்ல இல்ல, டவுட் தான் கேட்கணும், ஓகே ஓகே. டவுட் இல்ல தான் அதை பத்தி கேட்கணும். கவலைப்பட வேண்டாம்னு ஐயா வீடியோலயே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த சரிங்க மேடம், புரிதல் வந்துட்ட பின்னாடி அந்த கர்மாவை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை, அது வந்து நம்ம கட்டுப்பாட்டுல வந்துருது. பிறப்பு அப்படிங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல வந்துருதுன்னு தான் ஐயா சொல்லியிருக்காங்க. அந்த கர்மா பத்தி கவலைப்பட தேவையில்லை. எப்போ இந்த ஞான புரிதல் வந்துருச்சோ நம்ம விருப்பப்பட்டு தான் பிறவி எடுத்துக்கிறோம், இல்லைன்னா எடுக்காம கூட இருந்துக்கலாம். அது நம்ம கட்டுப்பாட்டுல வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஜீரோ சரிங்க மேடம், பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு தான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். ஸோ செயல்பாடுகளின் படி நம்ம பாட்டுக்கு வந்து நம்மளுடைய நல்ல வினைகளை செஞ்சுட்டே போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஆமா. அப்ப அதாவது இன்னைக்கு பார்த்ததுல என்னன்னா, நம்ம ஆகாமிய கர்மா நம்மளோட கையில தான் இருக்குது, அதை நல்லபடியா பயன்படுத்திக்கணும். அதான் நம்மளோட விதியை நம்மளே எழுதுற மாதிரி தான். அப்ப நல்லபடியா பயன்படுத்திக்கும் போது அது சஞ்சீதத்துல சேருது இல்லைங்களா, அப்போ அது அங்க நல்லது சேர முடியும். திருப்பி பிராராப்தத்தை எடுத்துட்டு வரும்போது அது நல்லதா இருக்கும் அப்படிங்கிறது தான். சரி மேடம், ஸோ பேசிக் வந்து நமக்கு இந்த ஆகாமியம் தான் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படையாக அமையுது அடுத்தடுத்த ஆமா பிறப்புல. ஆமா, அதேதான் அதேதான். அதுதான் மூல காரணமா இருக்கு எல்லாத்துக்குமே. இதுதான் போய் சரி மேடம், சஞ்சீதத்துல சேருது, திருப்பியும் பிராராப்தமா நம்ம எடுத்துட்டு வந்து இங்க அனுபவிக்கிறதுக்கு வரோம். ஓகே மேடம், நல்ல தெளிவான பொருத்தம் மேடம், நன்றி மேடம். தேங்க்யூ. விவேகானந்தன் சார் சொல்லுங்க. சார், இப்ப வந்து என்னன்னா எனக்கு டவுட் என்னன்னா, மனசுல பிறந்துட்டோம், இந்த ஞானம் கிடைச்சிருச்சு, சோ அடுத்த பிறவி எடுக்கணுமா எடுக்க கூடாதா அப்படிங்கறத நம்ம டிசிஷன் நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப நான் அடுத்த பிறவி நான் மனுஷனா இருக்கேன்னா, அப்ப வந்து எல்லாத்தையும் மறந்துடுவேனா, இல்ல மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா தான் ஸ்டார்ட் பண்ணுவேனா, இல்ல அந்த ஞானம் இருக்குமா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட், அதுக்காக கேக்குறேன். ஐயோ அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க சார். ஏன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் கேம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் கேக்குறேன் நானு. இல்ல இதெல்லாம் பயப்பட தேவை. இந்த புரிதல் தான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற இந்த புரிதல் இருக்கும் போதே நமக்கு விடுதலை வந்துருது இல்லைங்களா, லிபரேஷன் ஆயிடுறோம். சோ அதுக்கப்புறம் அது பத்தி எல்லாம் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. அது எப்படி இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது இல்லைங்களா. சோ அந்த பிறப்புங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல வந்துடுற பட்சத்துல அதெல்லாம் பத்தி கவலைப்பட தேவையில்லை. அந்த அளவுக்கு நீங்க யோசிக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க, ஓகே. ஓகே, ஸோ கேள்விகள் யாருக்கு இல்லைன்னா நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். ஸோ ரொம்ப நன்றி, இந்த செஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சு.